கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ரவா 100 கிராம், சர்க்கரை 50 கிராம், மாம்பழத்தை வந்து நல்லா பல்பாக அடித்து எடுத்திருக்கேன், முந்திரி பருப்பு, திராட்சை, நெய் தேவையான அளவு, 3 ஏலக்காய், கொஞ்சோண்டு உப்பு, இது வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஃப்ரை பேனோ இல்லது உங்கள் வீட்டில் இருக்கிற எண்ணெய் கடாயோ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம ஃபஸ்ட்டு நட்ஸ்லாம் அதில் வறுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு திராட்சை போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு திராட்சையே வறுக்கலாம். நல்லா பால் மாதிரி வந்தோடனே அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுத்ததாக நம்ம இதில் கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். கேஷ்யூஸ் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் நட்ஸ் எல்லாம் ஃப்ரை பண்ணும் போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா அது கருகாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் இன்னொரு பிளேட்டில் மாற்றிடலாம். அடுத்ததாக இந்த நெய்யிலே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவாவை வந்து நல்லா வறுக்க போகிறோம். நான் 100 கிராம் ரவா எடுத்திருக்கேன். ஆல்ரெடி ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும், நீங்கள் கடையில் வாங்கினதே வந்து ரோஸ்டட் ரவாவாக இருந்தாலும், இன்னும் ஒரு தடவை நம்ம பேனில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம செய்ய போகிற கேசரி வந்து நல்லா உதிரி உதிரியாக நல்லாயிருக்கும். நல்லா ரோஸ்ட் பண்ணலன்னா நமக்கு கேசரி வந்து பார்த்திங்கன்னா குழக்குழனை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கான பக்குவம் எப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்திங்களா, ரவை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் 3 கப் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோம். நான் எந்த கப்பில் ரவா எடுத்தனோ அதே கப்பில் தான் 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தண்ணியிலேயே நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோம். எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் சேர்த்தோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அடுத்ததாக இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிஞ்ச் வந்து பச்சைக்கற்பூரம் சேர்க்குறேன், இது நல்ல ஃப்ளேவரிங்காக. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிறதுல பேலன்ஸ் 2 ஸ்பூன் நெய்யை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த தண்ணி வந்து நமக்கு நல்லா கொதிக்கணும். எப்போவுமே ரவை வந்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்கணும். நல்லா ஈஸியாக வந்து ரவா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரோஸ்ட் பண்ண ரவாவை எல்லாத்தையுமே வந்து இந்த தண்ணியில் ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு கரெக்டாக தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரவா வந்து நீர்க்க இருக்காது, நல்லா கெட்டியாக நல்லா டேஸ்ட்டாக வரும். ரவா பார்த்திங்கன்னா இப்போ அந்த தண்ணிக்கு கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது மேங்கோவோட பல்ப்பு. நான் வந்து பங்கனப்பள்ளி மாம்பழம் எடுத்தேன், நல்ல இனிப்பாக இருக்கிற மாம்பழம். அதை எடுத்து மிக்சியில் லைட்டாக ஒரு கிரைண்ட் பண்ணிட்டேன், அதை தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது நான் 1 கப் சுகர் சேர்த்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் எடுத்துருக்கிற மாம்பழமே நல்ல டேஸ்ட் கொடுக்குன்றதுனால அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி தான் நான் சுகர் சேர்த்துருக்கேன். அடுத்தது இதில் லைட்டாக அந்த எல்லோயிஷ் கலர் வரணும் அப்படின்றதுக்காக கலர் பவுடர் சேர்த்துட்டு பேலன்ஸ் இருக்கிற நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு வந்து நேச்சுரல் கலரே இருந்தால் போதும் அப்படின்னா நம்ம மேங்கோ பல்ப்பு போடும் போதே அந்த கலருடைய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக சூப்பராக இருக்குது. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த திராட்சையையும் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூஸ் வந்து உங்களோட இஷ்டம்தான். கேஷ்யூஸ் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேணும்னா பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து போட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல எல்லோயிஷ் கலரில் நல்ல ஃப்ளேவர்டாக வந்து உங்களுக்கு அந்த ஸ்மெல்லே நல்லா தெரியும். அந்த மேங்கோவோட ஸ்மெல் வந்து சூப்பராக வந்து இருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா இதில் நம்ம சேர்த்து வச்சுருக்கிற ஏலக்காய் தூளை சேர்த்துக்கலாம். ஒரு 1 மினிட் வந்து லோ ஃப்ளேமில் போட்டு மூடிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட அருமையான மாம்பழ கேசரி சூப்பராக ரெடியாகிடுச்சு. மாம்பழம் இந்த சம்மர் சீசனில் நிறையாவே கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக மாம்பழம் வாங்கினீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.